முடியும் எலியட், உன்னால முடியும். உன்னால கண்டிப்பா முடியும் எலியட். உன்னால முடியும். ப்ளீஸ் இப்படி பண்ணாத வேண்டாம். எங்களை விட்டு நீ கிடையாது எலியட். ப்ளீஸ் எங்களை விட்டு. உன்னால முடியும். உன்னால முடியும். உன்னால முடியும். பார்க்க முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னால முடியும் எலியட். பைய எலியட் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. ப்ளீஸ் விட்டு. மிராண்டா, நீ எங்க போக நினைக்கிற? நாம கிட்ட வந்துட்டோமா? கிட்டத்தட்ட. பெனி, இப்ப நீ மூணாவது வாட்டியா இத கேக்குறப்பா. நம்ம என்ன அவ்வளவு நேரமா வண்டி ஓட்டுறோம்? வண்டி எடுத்து அரை மணி நேரம் தானே பாச்சு. வந்துட்டோம். கம் ஆன், சீக்கிரம் இருங்க. ஏ ரேக், நமக்கு இது ஒரு புது ஆரம்பம். வாவ், வெல்கம் டு எல்ம் லேக். சரி, நாங்க போய் திங்ஸ் எடுத்துட்டு வரோம். இல்லன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க போய் சுத்தி பார்க்கலாம். Okay? Mm. Okay? Come on, chalo. Pola. Va, 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 va. Come on, come on. Yeah. Sikram. Okay. Va, va, sikram va. இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. எப்படி இருக்கு?
அம்மா, இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்போ டைம் கிடைச்சது? அதுவா, டைம் கிடைச்சதுன்னு வச்சுக்காம. ஆனா இங்க சில விஷயங்கள் செய்யணும். அப்படியா? ஒரு வருஷத்துக்கு நான் சைன் அப் பண்ணணும், பட் நாம சேர்ந்ததை பாத்துக்கலாம்ல. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? யா, நிஜமாதா? உனக்கு பிடிக்காதோன்னு பயந்துட்டேன். இல்ல இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. பெனி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அந்த ரூம் வேணும். செலக்ட் பண்ணிட்டியா? எரிக், இங்க வரியா? இதெல்லாமே உன்னுடைய திங்ஸ் தான். ரைட், ஓகே, இதை நாளைக்கு போட்டுக்கிறேன். அப்ப இது இங்கதான் இருக்குமா? மால்கம், யாரு? சாரி, நான் எரிக். நான் மைக். மால்கம் இந்த வாரம் ரிட்டையர் ஆறாருல, ஸோ அந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன். அந்த கிழவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய வேலையை நீ வந்து செய்வான்னு ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லலை. முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ யாரு? மால்கம் எங்க இருக்காரு? லாஸ்ட் வீக் தானே இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசினேன். உண்மையாக கூட இருக்கலாம், கடைசியாக வாங்கிட்ட பேசியிருக்கலாம். அதாவது அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவரைனா அதுவும் அந்த கார் இருக்குல்ல, அங்கே தான் விழுந்து கிடந்தார். ஆனால் அந்த இடத்த நான் தான் ரன் பண்ணுறேன். சரியா? இது அர்த்தமே இல்லைங்க. லாஸ்ட் வீக் தான் அவர் என்ன டேக் ஓவர் பண்ண சொல்லி சொன்னார். அவரை நீ பார்க்கணுன்னா கையில் கொஞ்சம் பூவை வாங்கிக்க. எதுக்குன்னா இப்போ அவர் ஸ்ப்ளெண்டர் மவுண்ட் சிமெட்ரியில் தான் இருக்கார். ஆ, இங்கே பாருங்க மைக், என்னால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அவர் உயிரோடு இருந்தப்போ சொந்தமாக இதே மாதிரி ஒரு கராஜ் வச்சு தான் அவரும் நடத்திக்கிட்டு இருந்தார். ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் தான் இப்போ நான் என் குடும்பத்தோட புதுசாக கூடி வந்திருக்கேன். அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. எல்ம் ஏரியா? அதில் இருக்கு வீட்டுக்கா? ஆமாம். ஆமாவா? பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு, அதனால் எல்லாருமே பயத்தில் இருக்கோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் இங்கே ஒரு குடும்பமாக வந்திருக்கோம். அப்புறம் எங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா பாத்திரமா இருங்க. எதுக்குன்னா தனியாக தானே இருக்கீங்க, சத்தம் போட்டால் கூட யாருக்கும் கேட்காது. மைக், நான் இங்கே இங்கே ஒர்க் பண்ணலாமா? பண்ணலாம். அங்கே ஒரு பேங்கர் இருக்கு, கடந்த ரெண்டு மாசமாக அதோட பிரேக்கை மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ அந்த தகர டப்பாவை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ரெடி பண்ணிட்டீன்னா வேலை உனக்கு உறுதி. தாராளமா. இனி எல்லாமே சரியாயிடும் பாரு, பழையபடி எல்லாமே மாறிடும். எனக்கு தெரியும்மா, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. ஏதோ பெரிய லீவுக்கு வந்த மாதிரி தோணுது. நாளைக்கு போட் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? வேண்டாம், தனியா போகக்கூடாது செல்லோ. நோ வே. வேணும்னா உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போ. எஸ், டீலா? ஓகே, சரி வந்து படு. வா வா வா. Thank you.
கரெக்டா வந்துட்டியே. அரே அரேக், நீயா அது? ஆமா. கொஞ்சம் உள்ள வரியா? நான் பெனிய தூங்க வச்சிட்டேன், அவ சீக்கிரமா எஞ்சிருவா தெரியும்ல. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? இதோட அர்த்தம், நாம வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க போறோம். அப்படியா? என்னாச்சு? அங்க ஏதோ யாரையோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. டாடி, பெனி, இது எங்கிருந்து எடுத்த? கிடைச்சது. சரி, படுத்தோம் பெனி. ஓகே. சரியா? என்னாச்சு? நான் எதையோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மனுஷன. அதான் போய் பாத்தியே, யாரும் இல்லல. அப்படியே தூங்கிடலாமா? எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. யா, ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. பயப்படாத, அவர் உன்ன பார்க்கல, நான் உன்ன ரகசியமா பாத்துக்கிறேன். ஹாய், குட் மார்னிங். நீ ஓகேயா? ஆமா ஆமா.
நேத்து நைட் சரியா தூங்கலன்னு நினைக்கிறேன். தலை வலிக்குது. இந்தா இதுல ஒன்னு எடுத்துக்கோ, சூடா ஒரு குளியல் போட்டா சரியாயிடும். அப்படியா? தேங்க்யூ. நல்லா இருக்கே. யாரு இது? என்னோட ஃப்ரெண்ட். அப்படியா? யாரு? ஸ்மிதி. அவன் தான் எனக்கு அந்த டால் கொடுத்தான். புது ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். பக்கத்துல தான் அவன் வீடு போல. பெனி, நம்ம பேசிருக்கோம்ல, நம்ம இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே பேச மாட்டோம் அப்படின்ட்டு. இதை என்கரேஜ் பண்றது கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? என்ன மன்னிச்சிருங்க, நான் போய் குளிச்சு வந்துடுறேன். நல்ல செலக்ஷன். ஏதாவது சண்டையா? நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? அவருக்கு ஜஸ்ட் உடம்பு சரியில்ல, அவ்வளவுதான். ஓகே, அப்ப லேண்ட் பார்க்கலாமா? யா, ஓகே, வா போலாம். நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, ஆனா இந்த அளவுக்கு பணம் நம்ம கிட்ட நிச்சயமா இல்ல. சோ நீ ஏதாவது லாட்டரியில ஜெயிச்சிருக்கணும், இல்லனா இல்லனா இல்ல இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கணும். சரி, சொல்றேன். இந்த விஷயம் உனக்கு நிச்சயமா பிடிக்காது. ஏன்? சரி, சொல்றேன். இந்த லேக்குக்கு பக்கத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் அவருடைய வைஃபையும் பையனையும் கொன்னுட்டாருன்னு சொன்னாங்க. ஓ வாவ், ஓ கம் ஆன், ஏதாவது சொல்லு. இத கேட்டப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இது அந்த அளவுக்கு மோசம் இல்ல. அந்த அளவுக்கு மோசம் இல்லையா ஹேலி? இதுதான் மோசமான விஷயம். நான் எதை வச்சு அப்படி சொன்னா? அது நடந்து பல வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் யாருமே இங்க இல்ல. இத எப்படி ஏத்துக்கிட்ட? அங்க எப்படி நிம்மதியா இருக்க? எங்களால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. சரி, அதை விடு. இந்த இடத்தை பாரு, இது எவ்வளவு அழகா இருக்கு. நடந்த எல்லா விஷயமும் உனக்கு அவ்வளவு சீக்கிரமா மறந்து போற மாதிரி தோணுதா? கிறிஸ் ப்ளீஸ், திரும்ப அத பத்தி பேசாத. ஹேலி, அத பேசாம எப்படி இருக்க சொல்ற? அந்த ஆள் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான், அது கூட 6 மாசமா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் சீட்டர் தான் எப்பயுமே சீட்டர் தான். அவர் மாறிட்டாரு, முன்ன மாதிரி இல்ல. அப்படியா? ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. நாங்க அத பத்தி பேசிட்டோம்ப்பா. எங்களுக்காக இந்த வீடு வாங்கி இருக்கார். அப்புறம் நிச்சயமா சொல்றேன், அவர் மாறிட்டார். இங்க பாரு, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதுனால மட்டும் நீங்க ஒன்னா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீ இன்னும் அழகா தான் இருக்க. So come on, நீ ஊன் சொன்னா 1000 பேர் வந்து நிப்பாங்க. இப்ப விட்டா அப்புறம் வருத்தப்படுவ? இல்ல, இங்க பாரு, எனக்கு இது ஓகே. எங்களுக்கு இதுவே போதும். ஒரு ஃபேமிலியா எங்களுக்கு இதுதான் தேவை. ஓகே, சோ நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு ஒரு டேட் இருக்கு. அப்படியா? எனக்கு அவரை தெரியுமா? இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம், நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, சந்தோஷமா இருந்தா சரி. கண்டிப்பா இருப்பேன். ஆமா, புதுசு தான், இப்பதான் வந்தோம்.
சந்தோஷமா இருக்கும். பெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? நான் செத்துட்டேன். பெனி இரு. எப்போ? 7 வருஷத்துக்கு முன்னாடி. யாருக்குண்ணா? என் அப்பா. நம்ம பின்னாடி யாரோ நிக்கிறாங்க. பெனி. அம்மா, நீங்க அவனை பயமுறுத்திட்டீங்க. அம்மா பாருங்க, அவன் ஓடி போயிட்டான். என்ன? ஸ்மிருதி தான். அவனுக்கு வேற யாராவது வந்தா சுத்தமா பிடிக்காது. அவனுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். போது, நிறுத்து பெனி. ஸ்மிருதி எல்லாம் உண்மை இல்ல. அவ உண்மைதான், உங்களுக்கு பின்னாடிதான் இருக்கா. அங்க யாரும் இல்ல. முட்டாள்தனமா பேசாதீங்க சரியா? சரி, டைம் ஆச்சு, படு. கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கிறேன். பெனி, சீரியஸா சொல்றேன், படு. லேட் ஆயிடுச்சு, தூங்கு. குட் நைட். குட் நைட். நான் தான் பண்ணேன். இப்போ அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நானும் அவங்களோட போக போறேன். எனக்குள்ள லூசிஃபரோட பிளட் இருக்கிறதால நிச்சயமா நான் அவங்க கூட வெளிச்சத்துக்கு தான் ஒரு விதமான சக்தி தேவை. ஆனா இருளுக்கு எந்த விதமான சக்தியும் தேவையில்லை. எப்ப ஏற்பட்ட வெளிச்சமா இருந்தாலும் அது கிரகிச்சுக்கும். இந்த வீடு அவனுக்கு சொந்தமானது. தலைமுறை தலைமுறையா அவனை பின்பற்றினவங்க. அவன் செய்த வேலைய பார்த்து அவனை பாராட்டினாங்க.
அவன் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டும் அவனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால அவன் எனக்கு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்து என்னை பாதிப்புக்குள்ளாக்கிட்டான். அந்த பாதிப்பால பல நாட்கள் நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருந்துட்டேன். என் கடைசி ஆசையை அவனை நிறைவேற்ற விட்டேன்னா அதுக்கப்புறம் என் கடமை எல்லாமே முடிஞ்சு போயிடும். என் குடும்பம் கடவுள் வழி இல்லாம என் வழிய பின்பற்ற நான் அவங்கள கொன்னுட்டேன். சத்தம் போடாத, அவங்க தூங்குறாங்க. எனக்கு நிலாவ பாத்தியா? அவர் வெளியே தான் இருக்காரு. நீ எதையா பாத்தியா? என்ன, யாரும் இல்லையே, ஏன் கேக்குற? நான் தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கேன். உள்ளவா. சீக்கிரம். சோ ஏன் அர்ஜென்டா கூப்பிட்ட? எனக்கு இது கிடைச்சது. இது ஒரு ஜர்னல். அதுவும் இல்லாம இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான்னு சொன்னல, அவனோடது. கடவுளே, எங்க காட்ட? இத பார்த்து ரொம்ப பீதி ஆயிடுச்சு. நிஜமாவே இங்க என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கலாம்னு தோணுது. ஓ மை காட், லூசிஃபரா? இது வந்து நிஜமாலே பெரிய பிரச்சனை தான். தெரியும். அம்மா, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் அவளை பார்த்துட்டு வரேன். ஓகே. கடவுளே, கொடூரமான முறையில கொன்னுட்டு சம்பவம் நடந்த இடத்துல மிஸ்ஸஸ் மாண்ட்ரஸ் மெரண்டா கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏலியட் மாண்ட்ரஸ் பில்லி சூனியத்துல ஈடுபட்டதாவும் சொல்லிருக்காங்க. அப்புறம் சாத்தானுக்காக தன் மொத்த குடும்பத்தையும் தியாகம் பண்ணதாவும் இருக்கு. அந்த மோசமான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாவே இவர் தனிமையிலேயே இருந்திருக்காருன்னு இருக்கு. அதோட இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்களை கான்டாக்ட் பண்ணி. போதும், நிறுத்து. வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. வேண்டாம், இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. இது மோசம்தான் இல்ல? ஆமா, எனக்கு இது பிடிக்கல. சோ நான் உனக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப பெருசெல்லாம் இல்ல, ஜஸ்ட் புது வீட்டுக்காக ஒரு சின்ன பிரசன்ட் தான். இதா பெர்ஃபெக்ட் டைம், அதுக்கு தான் தரேன்.
ஒருவேளை இந்த வீட்டுல ஆவிங்க இருந்தா அட்லீஸ்ட் அதுங்க நம்ம கிட்ட பேசவாது செய்யும்ல. இது உனக்கே முட்டாள்தனமா இல்ல? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இங்க பாரு, அவங்கள நம்ம எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லுவோம், அவங்க ஏன் இங்க இருக்காங்கன்னு கேட்போம். இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு உனக்கும் ஆசை தானே? எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல. கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? இல்ல. இருந்தாலும் நம்ம பண்ணி பார்க்கலாம். சோ மேல கைவே, கம் ஆன், மைண்ட கிளியரா வச்சுக்கோ, எந்த தாட்ஸும் வச்சுக்காத. ஹே, சீரியஸா இரு. ஓகே ஓகே, சாரி. ரிலாக்ஸ், ஸ்பிரிட்ஸ் அலோ பண்ணு, உன் பாடிய அவங்கள யூஸ் பண்ண விடு. அவங்களோட மெசேஜ நம்ம கிட்ட சொல்றதுக்காக உன் மைண்டுக்குள்ள அவங்கள வரவிடு. அவங்களோட குரல்களை உனக்கு கேட்க விடு. நீங்க எதுக்கும் ஏ நீதான பண்ற? நோ, நான் எதுவும் பண்ணல. பயப்படாதீங்க. யார் இங்க இருக்கா? மிராண்டா. இங்க சேஃபா இல்ல? ஐ அம் சாரி. அந்த ஸ்பிரிட் நீ கண்டுபிடிச்சிட்டல? அதை எடுத்து வை. என்ன? ஓ சாரி, வேலையா இருக்கியா? இனி நான் வேலைக்கு போல. இங்க பாரு, நான் வந்து இன்னைக்கு ஒரு பேபி சிட்டரை புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போலாமா? அந்த வீட்டை விட்டு தனியா, உனக்கு ஓகேவா? ஆமா ஆமா ஆமா, அது அது நல்ல ஐடியா தான். ஓகே. பெனி இங்க தான் இருக்கா? அவகிட்ட பேசுறியா? அவகிட்ட அவகிட்ட ஹாய் சொல்லு. சொல்லு. சரி. அம்மா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ நர்வஸா இருக்கடா செல்லும், அதனாலதான். நீ வேணா பாரு, இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே இல்ல. அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. அவங்களுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்காதுன்னு யார் சொன்னா? இல்ல, அவங்களுக்கு பிடிக்காது, அவன் தான் என்கிட்ட சொன்னான். அவங்க எல்லாரும் மோசமானவங்களா? அவங்களுக்கு என்ன பிடிக்காதா? யாருமா உனக்கு சொன்னா? ஸ்மிதி தான். I love you mom. I love you too. இரு முத்தம் கூட.
நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓகே பாய். ஆல் ரைட் பாய். ஹேலி ஜோன்ஸ். ஹாய் ஜூலி. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. நான் இப்போ புதுசாக குடி போயிருக்க. வீட்டை பார்த்தா எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. அது எல்ம் லேக்குக்கு பக்கத்தில் இருக்கிற லேக் ஹவுஸ். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ மோசமான விஷயம் நடந்திருக்கு. ஐ திங்க் அந்த பெரியவர் அவர் வைஃபையும் குழந்தையும் கொன்னுட்டாரு. எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒன்னு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க என்னமோ இருக்கு. சரி, நீ எக்ஸாக்டா எப்படி ஃபீல் பண்ண? அங்க ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடந்துச்சா? இல்ல, என் ஹஸ்பண்ட் டெரிக் எதையோ பார்த்ததா சொன்னாரு. ஆனா நாங்க அங்க குடி போனதுல இருந்து அவர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்புறம் வர வர அது ரொம்ப மோசமாகற மாதிரி இருக்கு. இது கேட்க ரொம்ப விசித்திரமா இருக்கும், ஆனா அது வந்து அவர் ரொம்ப மாறுற மாதிரி எனக்கு தெரியுது. கெட்டது எப்படி வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண பார்க்கவும், அது நம்ம எல்லாருக்குள்ளமும் இருக்கு. ஆனா அதை நம்ம அலோவ் பண்றோமா இல்லையாங்கிறது முக்கியம். தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்ப நிச்சயமா ஏதோ தீய சக்தி இருக்கணும். ஏதாவது மீடியம் மூலமா நீ பேசுனியா? ஏதாவது கம்யூனிகேட் பண்ண பாத்தியா? ஒரு தடவை நானும் என் ஃப்ரெண்டும் ஓஜி போர்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். இது ஒண்ணு விளையாட்டு இல்லம்மா. அது மத்த டைமென்ஷன்ல இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். நாங்க வந்து ஒரு லேடி கிட்ட பேசணும். அவங்க பேரு மிரண்டா. அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீட்ல ஏதோ ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறதா சொன்னாங்க. ஆரம்பத்துல அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அவங்க மோட்டிவ் என்னன்னு தெரியாம நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நான் அந்த வீட்டை வந்து பார்த்தாகணும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல ஏதாவது இருக்கான்னு என்னால சென்ஸ் பண்ண முடியுதான்னு நான் பாக்குறேன். ஆனா பிளீஸ் திரும்ப அந்த போர்டை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது. அதுவும் ட்ரெயின் ஆகாதவங்க யூஸ் பண்ணா அது ரொம்ப ஆபத்தாயிடும். சரி.
ஹலோ, ஹாய், உள்ள வாங்க. வெளியில பயங்கரமா குளிருது. ஆமா, பெனி. என் பேரு ஹைலி. நைஸ் டு மீட் யூ. வந்ததுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல. பெனி, இதுதான் பெத்தனி. ஹாய் செல்லு, எப்படி இருக்க? ஹாய், நைஸ் டு மீட் யூ. கொஞ்சம் வெக்கப்படுவா. நான் பாத்துக்கிறேன். இவர்தான் எரிக். ஹாய் எரிக். ஹாய், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. 10 மணிக்குள்ள வந்துருவோம். ஹக்குடு சமத்தா இருக்கணும். ஓகே, சரி, பாய். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பாய். நைஸ். யா, நல்லா இருக்கு. நீ சொல்லனா நாம வெல்ல வந்திருக்கவே மாட்டோம். பரவாயில்ல விடு, இப்படி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ நோ, இன்னைக்கு நைட் உன்ன பார்க்கலாம்னு இருந்தே, ஆனா பார்க்க முடியுமான்னு தெரியல. யா, நான் உன்ன அப்புறமா வந்து பாக்குறேன், சரியா? ஓகே. யா, ஓகே. பை பாபா. பை பை. யார்கிட்ட பேசுற? ஃப்ரெண்ட் கிட்ட. என்ன ஃப்ரெண்ட்? அங்க யாருமே இல்லையே. இங்க தானே இருக்கான். ஏய், இங்க பாரு, இந்த இடத்துல யாருமே இல்ல. என்ன என்ன இப்படி பேசாதீங்க. என்னது பேசாதீங்களா? நான் தான் உன்னை பாத்துக்கிறேன், நான் தான் உன்னை கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த இடம் சேஃப் இல்லன்னு சொல்றான். அப்ப அவன இங்க இருந்து போசல்ல. இப்படி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. சரி, வேற ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? ஸ்மித்தியோட அப்பா யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு பேட்மேன். அது ஏன்னு தெரியுமா? உன்னோட பெட்ரூம்க்கு வெளியில தான் அவர் தலையில சுட்டுக்கிட்டு செத்து போனாரு. அதுவும் அவரோட மொத்த குடும்பத்தையும் கொன்னதுக்கு அப்புறமா. எனிவே, பெட் டைம், வந்து படு. எரிக், நம்ம ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம். நிச்சயமா. இப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஊருக்கு வந்தது பெனி, அப்புறம் எல்லாத்தையும் தான் சொல்றேன். I love you. யா, நான் பண்ணதை திரும்ப பண்ணவே மாட்டேன். சத்தியமா, உனக்கு மட்டும்தான் இனி நான் சொந்தம். ஒரு தப்பான இடத்துல இருந்ததுனால முட்டாள்தனமா அப்படி பண்ணிட்டேன். அப்ப நான் சரியாவே யோசிக்கல. எனக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் இல்ல, பெண்ணியமும் அவ மேல நான் என் உயிரே வச்சிருக்கேன். ஆனா அந்த வயசுல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறத நினைச்சு நான் பயந்துட்டேன். அதனாலதான் முட்டாள்தனமா பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அப்படி பண்ண கடைசியில நான் தப்பிச்சிருவேன் நினைச்சு ஆனா சொதப்பிட்டேன். ரொம்ப மோசமா சொதப்பிட்டேன். பட் ஐ லவ் யூ. திரும்ப எனக்கு சுத்தமா தயாரா இல்ல. I love you too.
போச்சு. எனக்கு பயமா இருக்கு. நீ மாதிரி இதுக்குள்ள போ, இதுக்குள்ள சீக்கிரம். Oh my God. எதுக்கும் பயப்படாத. எங்க அப்பா எங்க வந்து பாரு. நீ உள்ளே பத்திரமாயிரு. ஆமா, நான் தானே சாப்பிட்டேன். நீ மிச்சம் வச்சதான் நான் சாப்பிட்டேன். எங்க இருக்க என்ன நடக்குது? பெனி, உனக்கு ஒண்ணும் இல்லையே, என்ன ஆச்சு சொல்லுமா? அம்மா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? பெத் எங்க, அவ எங்க போனா? அந்த ஆள் கூட போயிட்டா. யார் கூட? ஒரு ஆளோட சத்தம் கேட்டுச்சு. அட கடவுளே! எரிக், இட்ஸ் ஓகே டா சொல்லு, ஒண்ணும் இல்ல, இங்க வா. அவ மோசமான விஷயத்த பண்ணா. சரிம்மா, புரியுது. அம்மா இருக்கேன், பயப்படாத. Thank you.
இங்க வா. இது எல்லாமே உன்னோட ஐடியா தானே? நீ என்ன பண்றனே உனக்கு தெரிய மாட்டேது. முன்ன பண்ண தெரியாதவங்களை நம்பி நம்ம குழந்தைய வீட்டுல தனியா விட்டு வந்திருக்க. இப்ப என்ன ஆயிருச்சுன்னு பாரு. போதும் நிறுத்து. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்றியா? அவளை எங்க இருந்து கண்டுபிடிச்ச? நான் ஒருத்தங்களை கேட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவ ஒன்னும் சாதாரணமா ரோட்ல சுத்துற பொண்ணு எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? அவ வந்த பண்ணி என்ன பாத்தியே, அப்பவே நான் அதை கவனிச்சேன். நீ என்ன ஒரு மாதிரி பாப்பேல? நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் அவளை நான் ஏதோ கர்ப்பளிக்க போற மாதிரியே என்ன பாப்பேல? என்ன பேசிக்கிட்டு இருக்க? இன்செக்யூரா இருக்க அடிக்கடி. அதுக்கு காரணம் நானா? நீ சொல்றதும் சரிதான், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. ஏன்னா நீ என்ன ஏமாத்தி இருக்க, ஞாபகம் இருக்கா? என்ன ஏமாத்தி இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் தூக்கி எறிய தயாரா இருந்த. அதோட நம்ம இந்த ஊருக்கு வரும்போது எல்லாமே மாறும்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண, புது வாழ்க்கைய தொடங்கலான்னு சொன்ன. ஆனா நந்த முட்டாள்தனமா நீ சொன்னதை எல்லாம் நம்பி ஓடிட்டு சும்மா இரு. சும்மா சத்தம் போட்டு பேசாத. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? உன்னை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. எனக்கு உதவி தேவை. ஹாய் பிரின்சஸ், இந்நேரத்துக்கு நீ தூங்கி இருப்பியோன்னு நினைச்சேன். எனக்கு சுத்தமா தூக்கம் வரல. இங்க பார்க்கணும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிர. இனிமே அம்மா உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேண்டா. அந்த காயத்தை காட்டு. அந்த கை காட்டு. கவலைப்படாத. என் குடிய படுத்துக்கிறீங்களா? சோகமா இருக்கீங்களா? இல்லையே, சோகமா இல்ல. இல்ல அம்மா, நல்லதா இருக்கேன். சரியா, கவலைப்படாத. ஐ லவ் யூ. I love you too. I love you so much. இன்னைக்கு நைட் ஏன் கூட வந்து படுத்துக்கறியா? சரி. உனக்கு ஓகேவா? ஓகே. சரி, அப்ப ஏஞ்சி வா, போலாம். ஹாய், வாங்க வாங்க, உள்ள வாங்க. இட்ஸ் ஓகே. ஹலோ. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு தேங்க்ஸ். ஓ வெல்கம் ஸ்வீட்டி, தேங்க்ஸ். அதை கொடுங்க, அங்கே வைக்கிறேன். பாருங்க, இதுதான் அந்த வீடு.
இவர் தான் என்னோட பார்ட்னர். ஹலோ, ஐம் ஜூலி. அதுக்கு என்ன? அம்மா, ஒரு நிமிஷம், நான் இதை வந்துடுறேன். நான் வீட்டை சுத்தி பார்க்கலாமா? பாரு, பிடிச்சிருக்கா? உனக்கு அங்க போக பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஹலோ பண்ணி, எப்படி இருக்க செல்லம்? நேத்து நைட் நீ ரொம்ப பயந்துட்டேன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆமா, இங்க ஒரு ஆளு வந்தான். பார்க்கறதுக்கு அவன் எப்படி இருந்தான்? அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. என்ன காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் கூட்டு போறதா இருந்தான். என்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு. நான் உன் கையை பார்க்கலாமா? நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்துதான் இது ஆரம்பிச்சிருக்க. நீ ரொம்ப அழகா இருக்க பெண்ணி. இப்ப அந்தாலும் எங்க இருக்காருன்னு சொல்றியா? இப்ப அவர் உனக்கு தெரியறாரா? அதோ அங்க இருக்காரு. இரு, நான் வந்துடுறேன். பயப்படாத. உனக்கே சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? இதுவும் உன்னோட ஐடியா தானே ஹேலி? நான் கொஞ்சம் வெளியே போகணும். பெண்ணிய பாத்துக்கிறதுக்கு பேபி சிட்டர் வரேன்னு சொன்னாங்க. ஓகே. எரேக், என்னாச்சு உனக்கு? நம்ம சந்தோஷமா இருக்கணும் தானே கேக்குறேன், பிளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன பிரச்சனை சொல்லு. சரி, ஓகே. இல்ல, இங்க வா. எரேக், எரேக், என்னாச்சு?
என்ன பண்ற நீ? இரு, ரேக். நிறுத்து ரேக். ஐயோ ரேக். இப்போ எப்படி கண்ணா இருக்கு? எனக்கு என்னமோ பண்ணுது. எங்க பாரு, அம்மாக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. நான் போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவேன். ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் போறேன். இல்லாட்டி உன் கூட தான் இருப்பேன். இங்க பாரு, கிறிஸ்டல் ஆண்டி இங்க வந்து உன்னை பார்த்துப்பாங்க, சரியா? நாளைக்கே நம்ம இங்க இருந்து போயிடுவோம். இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா மாறும். ப்ராமிஸ்டா சொல்லும். டாடிய பார்த்தா பயமா இருக்கு, கோவப்படுறாரு, என்னை பார்த்தாலே கத்துறாரு. அவரு டாடி இல்ல. அவரும் டாடி தான் கண்ணா. அவருக்கு இப்ப எல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உனக்கே அது தெரியுதுல்ல. ஆனா அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆமா, எங்க ரெண்டு பேருக்கும் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ மா. இங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, ஏன்னா இப்பதான் நான் சூப்பரான டேட்டை முடிச்சுட்டு வரேன். சாரி, உன்னை நான் இப்படி கூப்பிட்டு இருக்க கூடாது. ஆனா அவங்கள தனியா விட பயமா இருந்தது. ஏன், என்னாச்சு? நீ ஓகேவா? யா யா, நான் நல்லா இருக்கேன். அர்ஜென்ட்டா நான் ஒருத்தரை பார்க்க போகணும், அதான். யா, நாங்க சரியாயிருவோம். யா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா சுத்திட்டு வந்தேன். ஓ, நீ பெண்ணி கூடவே இரு. ஆஃப் கோர்ஸ். சரி, நான் போய் பெண்ணிய பாக்குறேன். ஓகே, போய் பாரு. இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நானும் அவளை கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அவ சர்ச்ச விட்டு வரவே மாட்டேங்கிற. அவ உன் பேர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. நீ போமா, உள்ள போய் அவளை பாருமா. சரி, நான் போய் பாக்குறேன். டின்னர் நல்லா இருந்துச்சு. அப்படியா? நான் போய் பெண்ணிய பார்த்துட்டு வந்துறேன். நீ போறியா? எரிக், என்ன பண்ற? எரிக், நம்ம இப்படி பண்ணக்கூடாது. நான் உன் கூட தான் படுத்தேன். இன்னும் அவளுக்கு சுத்தமா தெரியாது. உனக்கு இன்னமும் என் மேல ஆசை போகலன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் வேணும்ல. உங்களுக்கு என்னாச்சு?
ஹெலி, 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 அந்த வீடு அது வந்து அது சேஃப் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிறது மோசமானது. உடனடியா நீ உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து போயிடு. அதுக்கு காரணம் எரிக்கா, அவன் உங்களை என்ன பண்ணா சொல்லுங்க. ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அது ஒரு கெட்ட ஆத்மா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இதுவரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை. அது இப்ப எரிக்குள்ளதா இருக்கு. அண்ட் இனி எரிக்கு உன்னோட பார்ட்னர் இல்ல. ஏன்னா இப்ப எரிக்குள்ள இருக்கிறது அவருடைய ஆத்மா இல்ல. எரிக் நிறுத்து, ஸ்டாப் இட், எரிக் நிறுத்து, பலிக்குது எரிக். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிறுத்து, பெரிய காப்பாத்து. நீ ரொம்ப கெட்ட பொண்ணா இருந்திருக்க பெனி. உலகத்துக்கு திரும்ப வந்துதான் ஆகணும். ஆனா இதை தடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி, அவனுக்கு அவன் சக்தி கிடைக்காம இருக்க அந்த உடம்ப கொன்னு ஆகணும். அப்போதான் அதை தடுக்க முடியும். கூட என் வீட்டுக்கு வாங்க, எனக்கு உங்க உதவி தேவை. என்னால இந்த இடத்தை விட்டு வர முடியாது. வெளியே வரது ஆபத்து, ஏன்னா வெளியே சேஃப் இல்ல. இதுதான் பாதுகாப்பான இடம். உன்னுடைய பொண்ணு, உன் பொண்ணால மட்டும்தான் உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ண முடியும். அவகிட்ட நம்பிக்கை இருக்க. பெனி, கடவுளே, நான் இப்போ போய் ஆகணும்.
எல்லாமே தெரியுது. நான் உன்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் உடம்புல இருக்க தோலை ஒன்னு ஒன்னா உரிச்செடுப்பேன். அதுவும் உன் கண்களை புழுங்கி வெளியே எடுக்கிறதுக்கு முன்ன உன் தோலை உரிச்சிருவேன். எப்படி? ஹலோ, ஹலோ கிறிஸ்டல், கிறிஸ்டல் நீதானே? கிறிஸ்டல் நடக்குது. கிறிஸ், உனக்கு என்னாச்சு? பெண்ணு எங்க இருக்கா? நோ, ஷிட், வந்துட்டியா? அவங்கள நீ என்ன பண்ண? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நோ, ஆமா இல்ல. என் பெண்ணை என்ன பண்ண சொல்ல? இந்த மாதிரி தயவு செய்து இருக்காத. நான் சொல்றத ஒரு வாட்டியாவது காது கொடுத்து கேளு. சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. அத வச்சு என்ன பண்ண போற? சீக்கிட்ட வர. Ah!
சீக்கிரமா இங்க வந்துடும் சரியா? உனக்கு எதுவும் ஆகாது. சாரி ப்ளீஸ், அப்படி எல்லாம் பேசாத. எனக்கு அது தெரியும். நான் உடனே போகணும், போய் கார் கொண்டு வரேன். இங்கே இரு. சாவி சாவி சாவி, இங்க போச்சு. ஐயோ சாவி, இங்க எங்க போச்சு? ஐயோ நோ நோ நோ, ப்ளீஸ் வேண்டாம். நோ நோ, ஐயோ இதை நிறுத்து, நிறுத்து. Ah!
எனக்கு நீ வேணும். அம்மா, நான் திரும்ப இங்க வருவேன். உடம்பே இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. கடவுளே, இப்ப உங்களாலதான் எங்களை காப்பாத்த முடியும். வந்துட்டேன். என்கிட்ட வாங்க ஏ குழந்தைகளா. Oh!
ப்ளீஸ், ஐ லவ் யூ. உமல உயிரே வச்சிருக்கேன். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. அம்மா, இதுதான் சரியான நேரம். இவனுடைய கதைய ஒரே அடியா முடிச்சிரு. அவனை கொன்னுடைய நீ நினைக்கிற ஆள் இவன் கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்னால பண்ண முடியாது, என்னால முடியல. நீங்க செஞ்சுதான் ஆகணும். என்ன போக விடுங்க. Eric, no.